அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து மிக முக்கியமான நூறு வினாவிடைகளை பார்க்கலாம் குறிப்பாக ஏல் ஐந்து மற்றும் ஏல் ஆறில் உள்ள தேர்வு நோக்கில் கேட்கக்கூடிய மிக முக்கியமான வினாவிடைகளை இந்த வீடியோவில் நாம் பார்க்க உள்ளோம் ஏற்கனவே நம்ம ஒலிம்பியா அகாடமி யூடியூப் சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா ஆறிலேருந்து பத்தாம் வகுப்பு வரை தமிழ் பாட புத்தகத்திலருந்து முழுமையாக முடிக்கப்பட்டுள்ளது அந்த வினாவிடைகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் அதற்கான லிங்க் தரப்பட்டுள்ளது தேவையானவங்க பார்த்துக்காங்க மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல்சிம்பில் கிளிக் பண்ணிவிடுங்க நீங்கள் பெல்சிம்பில் கிளிக் பண்ண தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதுப்பிடர் மயிர் சிலிர்க்கும் சிங்கமே வான வீதி திகுதிகு என எரிக்கும் மங்காத தனிப்பிழம்பே மாணிக்க குன்றே தீர்ந்த தங்கத்தின் தட்டே வான தகலிய பெருவிளக்கே என்ற பாடலை பாடந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதுப்பிடர் மயிர் சிலிர்க்கும் சிங்கமே வான வீதி திகுதிகு என எரிக்கும் மங்காத தனிப்பிளம்பே மாணிக்க குன்றே தீர்ந்த தங்கத்தின் தட்டே வான தகலியிர் விளக்கே என்னும் பாடலை பாடுறது யார்னா பாரதிதாசன் கடலிலே கோடி கோடி கதிர்கைகள் ஊன்றுகின்றாய் நெடுவானில் கோடி கோடி நிறைச்சுடர் கைகள் நீட்டி இடைப்படு மலையோ காடோ இல்லமோ பொய்கையாரோ அடங்க நின்ற ஒலி அளவா அமைந்தனை பருதி என்ற பாடலை பாடியவர் யார் பாரதிதாசன் சங்ககால பெண் புலவர்கள் யார் யார்னு பார்க்கலாம் சங்ககால பெண் பார்ப்புலவர்கள்னாவே அவ்வையார் ஒக்குர் மாசாத்தியார் ஆதி மந்தியார் வெண்ணி குயத்தியார் பொன்முடியார் அல்லூர் நன்முல்லையார் நக்கன்னையார் காக்கை பாடினியார் வெள்ளி வீதியார் காவற் பெண்டு நப்பசலையார் இவர்கள் எல்லாமே சங்ககால பெண்பார்ப்புலவர்கள் கேள்வி எப்படி கேட்பானா சங்ககால பார் புலவர்களில் தவறானது எது அப்படின்னு கேட்கலாம் இல்லது சரியானது எதுன்னு கேட்கலாம் ஸோ இவங்க யாரெல்லாம் வந்து சங்ககால பெண் புலவர்கள் என்பதை தெரிஞ்சா மட்டும்தான் நாம கேள்விக்கு சரியாக பதில் அளிக்க முடியும் தெளிவாக பார்த்துக்காங்க பக்தி இயக்கம் வளர்ந்த காலத்தில் காரைக்கால் அம்மையார் ஆண்டாள் முதலிய பெண்கள் தம் இறைவனுக்கு பாமாலை சூட்டினார்கள் பக்தி இயக்கம் வளர்ந்த காலத்தில் காரைக்கால் அம்மையார் ஆண்டாள் முதலிய பெண்கள் பார்த்தீங்கன்னா தம்முடைய இறைவனுக்கு பாமாலை சுற்றினார்கள் முத்துலட்சுமி அம்மையாருடைய காலம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இருந்தார் முத்துலட்சுமி அம்மையாரின் காலம் எயிட்டீன் எயிட்டி சிக்ஸ் டூ நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி புரட்சிக்கு பெயர் பெற்றவர் முத்துலட்சுமி இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் முத்துலட்சுமி சென்னை மாநகராட்சி முதல் துணை மேயர் முத்துலட்சுமி சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி முத்துலட்சுமி தேவதாசி ஒழிப்புச் சட்டம் இருதார மனை தடை சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற காரணமாக இருந்தவர் முத்துலட்சுமி அடையாறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அவ்வை இல்லத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் புற்றுநோய் மருத்துவமனை ஆகியவற்றை நிறுவியவர் யார் முத்துலட்சுமி முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயையினை முடக்க எழுந்தவர் தந்தை பெரியார் விடியாது பெண்ணாலே என்கின்ற கேலியினை மிதித்து துவைத்தவர் யார் பாரதியார் பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ இடிமுழக்கம் செய்தவர் பாரதிதாசன் முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயையினை முடக்க எழுந்தவர் தந்தை பெரியார் விடியாது பெண்ணாலே என்கின்ற கேலியினை மிதித்து துவைத்தவர் பாரதியார் பெண் தீரும் வரை மண்ணடிமை தீருமோவென என இடி முழக்கம் செய்தவர் பாரதிதாசன் முதன் முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த குழு எதுனா அண்டர் குழு எயிட்டீன் எயிட்டி டூ முதன் முதல்ல பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த குழு அண்டர் குழு எயிட்டீன் எயிட்டி டூ முதன் முதலாக பெண்களுக்கான பள்ளியை தொடங்கியவர்கள் ஜோதிரா பூலே மற்றும் அவருடைய மனைவி சாவித்ரிபாய் பூலே பெண்மைக்கு துணிவுக்கு பெயர் பெற்றவர் மூவலூர் ராமாமிர்தம் துணிவுக்கு பெயர் பெற்றவர் மூவலூர் ராமாமிர்தம் மூவலூர் ராமாமிர்தம் காலம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அதாவது மூவலூர் ராமாமிர்தம் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு இறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யார் மூவலூர் ராமாமிர்தம் தமிழக அரசு எட்டாம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை யாருடைய பெயரில் வழங்கி வருகிறது மூலோர் ராமாமிர்தம் அம்மையார் பெயரில் வழங்கி வருகிறது பண்டித ரமாபாய் காலம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பண்டித ரமாபாய் காலம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பெண்மை உயர்வுக்கு பெயர் பெற்றவர் யார் பண்டித ரமாபாய் உயர்வு பெண்மையில் உயர்வுக்கு பெயர் பெற்றவர் யார் பண்டித ரமாபாய் தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதர் ஆகியவர் பண்டிதர் ரமாபாய் ஐடா சோபியாஸ் கட்டரின் காலம் என்ன ஐடா சோபியாஸ் கட்டர் காலம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவதில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இருக்க எழுதினாரு ஐடா சோபியாஸ் கட்டர் காலம் எயிட்டீன் செவன்டி டூ நைன்டீன் சிக்ஸ்டி பெண்மைக்கு சிறப்பு செய்தவர் யார் பெண்மைக்கு சிறப்பு செய்தவர் யார்னா ஐடா சோபியாஸ் கட்டர் தமிழகத்திற்கு வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் யார் ஐடா சோபியாஸ் கட்டர் தமிழகத்திற்கு வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் யார் ஐடா சோபியாஸ் கட்டர் சாவித்திரிபாய் பூலேவின் காலம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்று டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு சாவித்திரிபாய் பூலே காலம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்னுல பிறந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இயற்கை எழுதினார் பெண்மை அதாவது அறிவுக்கு பெயர் பெற்றவர் யார் யார் சாவித்ரி பாய் பூலே அறிவுக்கு பெயர் பெற்றவர் யார் சாவித்ரி பாய் பூலே ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டில் பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளிகளில் ஆசிரியாக பணியாற்றியவர் யார் சா சவித்ரி பாய் பூலே எயிட்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளிகள் ஆசிரியாக பணியாற்றியவர் சவித்ரி பாய் பூலே இந்திய நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யார் சாவித்ரி பாய் பூலே இந்திய நாட்டின் முதல் பெண் ஆசிரியார் சாவித்ரிபாய் பூலே கைலாஷ் சத்யார்த்தி அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எப்பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலு கைலாஷ் சத்யார்த்தி அமெரிக்கான நோபல் பரிசு பெற்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த அமெரிக்கான நோபல் பரிசு வந்து ரெண்டு பேருக்கு தருவாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் அமைதிக்கானது ஒன்று கைலாஷ் சத்யார்த்தி இன்னொன்று மலாலா பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்டக் களத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு வயதுங்க தொண்ணூற்றி ஏழில் நீலாம்பிகை அம்மையாரின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு நீலாம்பிகை அம்மையாரின் காலம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் இயற்கை எழுதினார் தனித்தமிழ் கட்டுரை வடச்சொல் தமிழ் அகரவரிசை முப்பெண்மணிகள் வரலாறு பட்டினத்தார் முப்பெண்மணிகள் வரலாறு பட்டினத்தார் பாராட்டிய மூவர் ஆகிய நூல்களை எழுதியவர் யார் நீலாம்பிகை அம்மையார் தனித்தமிழ் கட்டுரை வடசொல் தமிழ் அகரவரிசை முப்பெண்மணிகள் வரலாறு பட்டினத்தார் முப்பெண்மணிகள் வரலாறு பட்டினத்தார் பாராட்டிய மூவர் ஆகிய நூல்களை எழுதியவர் யார் நீலாம்பிகை அம்மையார் எந்த கல்விக்குழு பரிந்துரையில் அனைத்து நிலைகளிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்தியது முதன் முதலாக பெண் கல்வியை வலியுறுத்திய குழு வந்து அண்டர் கல்விக்குழு எயிட்டீன் எயிட்டி டூ இந்த கேள்வி பார்த்தோம்னா எல்லா நிலைகளிலும் அனைத்து நிலைகளிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்தியது எதுன்னு பார்த்தீங்கன்னா கோத்தாரி கல்விக்குழு கோத்தாரி கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஸோ கோத்தாரி கல்விக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இந்த கோத்தாரி கல்விக்குழு தான் அனைத்து நிலைகளிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்தியது சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஈதா ராஜேஸ்வரி அம்மையார் ஈதா ராஜேஸ்வரி அம்மையாரின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஈதா ராஜேஸ்வரி மேற்காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு திருமந்திரம் தொல்காப்பியம் கைவல்லியம் போன்ற நூல்களிலுள்ள அறிவியல் உண்மைகள் குறித்து சொற்பொழிவு ஆற்றியவர் யார் ஈதா ராஜேஸ்வரி அமையார் திருமந்திரம் தொல்காப்பியம் கைவல்லியம் போன்ற நூல்களிலுள்ள அறிவியல் உண்மைகள் குறித்து சொற்பொழிவு ஆற்றியவர் யார் ஈதா ராஜேஸ்வரி அம்மையார் சூரியன் பரமானு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியவர் யார் ராஜேஸ்வரி அம்மையார் சூரியன் பரமானு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதந்து ஈதா ராஜேஸ்வரி அம்மையார் குடும்ப விளக்கு என்னும் நூலின் ஆசிரியார் பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்ற நூலின் ஆசிரியார் பாரதிதாசன் கல்வி இல்லாத பெண்கள் கலநிலம் அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைவது இல்லை கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கலனி அங்கே நல்லறி உடைய மக்கள் விளைவது நவிழவ நவிழவோ நான் இந்த பாடல் வந்து குடும்ப விளக்கு என்ற நூலில் உள்ளது இதன் ஆசிரியர் பாரதிதாசன் குடும்ப விளக்கு நூலில் எத்தனையாவது பகுதி நமக்கு பாடப்பகுதியாக வந்துள்ளது குடும்ப விளக்கு நூலில் இரண்டாவது பகுதியில் உள்ள விருந்தோம்பல் தலைப்பில் உள்ள தலைவியின் பேச்சு தான் நமக்கு பாடப்பகுதியாக வந்துள்ளது பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்பு ரத்தினம் பாரதிதாசன் இயற்பெயர் கனக சுப்பு ரத்தினம் பாரதிதாசன் எழுதிய நூல்கள் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இருண்ட வீடு குடும்ப விளக்கு தமிழ் இயக்கம் பாரதிதாசன் எழுதிய நூல்கள் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இருண்ட வீடு குடும்ப விளக்கு தமிழ் இயக்கம் பாரதிதாசனின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது பிசிராந்தியார் என்ற நாடக நூலுக்கு பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்னும் பாடலை பாடியவர் யார் பாரதியார் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமா என்று பாடியவர் கவிமணி தேசி விநாயகனார் பெண் எண்ணில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது என்றவர் பாவேந்தர் பாரதிதாசன் பூவாது காய்க்கும் மரமுல நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல்வல்லார் தாவா விதையாமை நாறுவ வித்துவ உல மேதைக்கு உறையாமை செல்லும் உணர்வு இந்த பாடலின் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளன சிறுபஞ்ச மூல நூல் இடம்பெற்றுள்ளது இதன் ஆசிரியர் வந்து காரியாசன் இதில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா அணி பூவாது காய்க்கும் மரமுல நன்று அறிவார் இந்த பாடலில் வந்துள்ள அணி அணி எந்த நூல் இருக்குன்னா சிறுபஞ்ச நூல் சிறுபஞ்சம் மூலம் என்ன நூலில் இடம்பெற்றுள்ளது ஆசிரியர் காரியாசன் பாடல் எண் வந்து இருபத்தி இரண்டாவது பாடல் எண் தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து டேஸ் நூல்கள் தோன்றின தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் அதாவது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் தோன்றின சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியார் காரியாசன் காரியாசனை மா காரியாசன் என்று பாயுர செய்யில் சிறப்பு சிறப்பிக்கிறது காரியாசனை மா காரியாசன் என்று பாயுர செய்யில் சிறப்பிக்கிறது பத்து வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார் பதினோரு வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றவர் பாரதியார் பதினைந்து வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் விக்டர் யூகோ பதினாறு வயதிலேயே தமது தந்தையின் போர்படையில் தளபதியானவர் மாவீரன் அலெக்சாண்டர் பதினேழு பதினேழாவது வயதிலேயே பைசா நகர சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்தவர் கலிலியோ கலிலி நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலைச்சிறந்த நண்பன் என்றவர் யார்னு பார்த்தீங்கன்னா அப்ரகாம் லிங்கன் இசையை போன்றே இதயத்தை பயன்படுத்துவன நூல்கள் உணவு உடை அடிப்படை தேவை அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதலிடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் அரு பேரறிஞர் அண்ணா வீட்டிற்கு டேஸ் நூல் கட்டாயமாக இருக்க வேண்டும் வீட்டிற்கு வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் நூல் கட்டாயமாக இருக்க வேண்டும் நடுவனரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட ஐந்து ரூபாய் நாணயத்தை வெளியிட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது நடுவனரசு அண்ணா நினைவா அவருடைய உருவம் பொறிக்கப்பட்ட ஐந்து ரூபாய் நாணயத்தை வெளியிட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தும் வண்ணம் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியது அப்போ தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கிய ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்து பேரறிஞர் அண்ணாவின் புகழ்பெற்ற பழமொழிகளை பார்க்கலாம் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு வன்முறை இரு பக்கமும் கூறுள்ள கத்தியாகும் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் சட்டம் ஒரு இருட்டறை அதில் வழக்கறிஞர்களின் வாதம் ஒரு விளக்கு மக்களின் மதியைக் கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லல் தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவை நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும் இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை இளைஞர்கள் உரிமை போர்படையின் ஈட்டி முனைகள் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் இவை எல்லாமே பேரறிஞர் அண்ணாவினுடைய பொன்மொழிகள்ங்க வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை என்னும் பகுதி பார்த்திங்கன்னா பேரறிஞர் அண்ணாவின் வானொலி உரை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அண்ணா பார்த்தீங்கன்னா தமிழிலும் ஆங்கிலத்திலும் மிக சிறந்த பேச்சாளர் ஆவார் தென்னகத்து பெர்னட் என்று அழைக்கப்படுபவர் அறிஞர் அண்ணா தென்னகத்து பெர்னட் என்று அழைக்கப்படுபவர் அறிஞர் அண்ணா சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் இன்ப ஒளி ஆகிய நூல்களை எழுதியவர் யார் அறிஞர் அண்ணா சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் இன்ப ஒளி ஆகிய நூல்களை எழுதியவர் யார் பேரறிஞர் அண்ணா தம்முடைய திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள் திரைப்படங்கள் மூலமாக முதன் முதலில் பரப்பியவர் யார் பேரறிஞர் அண்ணா எந்த ஆண்டு அறிஞர் அண்ணா சென்னை பெத்தநாயக்கன் பேட்டை கோவிந்தப்ப நாயக்கன் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக ஓராண்டு பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் அப்போது பேரறிஞர் அண்ணா பார்த்தீங்கன்னா சென்னையில் பெத்தநாயக்கன் பேட்டையில் கோவிந்தப்ப நாயக்கன் பள்ளியில் ஆங்கில பேராசிரியர் சரி ஆங்கில ஆசிரியராக பணியாற்றினார் பணியாற்றிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து அடுத்த கேள்வி அறிஞர் அண்ணா ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் எது எது ஓம் ரூல் ஓம் லேண்ட் நம் நாடு திராவிட நாடு மாலை காஞ்சி அறிஞர் அண்ணா ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் ஓம் ரூல் ஓம் நம் நாடு திராவிட நாடு மாலைமணி காஞ்சி அறிஞர் அண்ணா துணை ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் குடியரசு விடுதலை அறிஞர் அண்ணா துணை ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் குடியரசு விடுதலை அண்ணா தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் இருமொழி சட்டத்தை உருவாக்கினார் அதாவது தமிழ் ஆங்கிலம் சட்டத்தை உருவாக்கினார் இருமொழி சட்டத்தை சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று மாற்றியவர் யார் அறிஞர் அண்ணா எப்போ மாற்றினார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜனவரி பதினாலாம் தேதி தான் சென்னை மாகாணத்தை தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றினார் அறிஞர் அண்ணா அண்ணாவின் சிறுகதை திறன் நூலை எழுதியவர் முனைவர் பே குமார் அண்ணாவின் சிறுகதை திறன் நூலை எழுதியவர் முனைவர் பே குமார் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகமான தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் கட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபது ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் கட்டப்பட்ட ஆண்டு எயிட்டீன் டுவெண்ட்டி உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது கனிமரா நூலகம் கனிமரா நூலகம் கட்டப்பட்ட ஆண்டு எயிட்டீன் சிக்ஸ்டி நைன் எங்கே கட்டியிருக்காங்க சென்னை எழும்பூரில் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எதுனா திருவனந்தபுரம் நூலகம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நூலகம் கொல்கத்தாவில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகமாகும் இது ஆவணக்காப்ப நூலகமாகவும் செயல்படுகிறது அப்போ இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா தேசிய நூலகம் இந்த கொல்கத்தா தேசிய நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எயிட்டீன் தேர்ட்டி சிக்ஸ் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ இது ஆவண காப்பக நூலகமாகவும் செயல்படுகிறது உலகின் மிகப்பெரிய நூலகம் எது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் உலகின் மிகப்பெரிய நூலகம் எது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட என்றவர் யார் அறிஞர் அண்ணா வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்றவர் அறிஞர் அண்ணா உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களே என்று சொன்னவர் கதே உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களே என்று சொன்னவர் கதே தேசிய நூலக நாள் எப்போது அனுசரிக்கப்படுகிறது தேசிய நூலக நாள் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அனுசரிக்கிறாங்க ஆகஸ்ட் ஒன்பது யாருடைய பிறந்தநாள் பார்த்தினா சீர்காழி ரா அரங்கநாதன் பிறந்தநாள் அவருடைய தான் தேசிய நூலக நாளாக நம்ம கொண்டாடுறாங்க ஆகஸ்ட் ஒன்பது இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் தான் சீர்காழி ரா அரங்கநாதன் அவருடைய பிறந்தநாளான ஆகஸ்ட் தான் தேசிய நூலக நாளாக கொண்டாடுகிறோம் சிறுபஞ்ச மூலம் என்பது ஒரு அற இலக்கியம் இந்நூலின் ஆசிரியர் காரியாசன் குடும்ப விளக்கு என்பது ஒரு தற்கால இலக்கியம் இந்நூலின் ஆசிரியர் பாரதிதாசன் சீவக சிந்தானி என்பது ஒரு காப்பி இலக்கியம் இதன் ஆசிரியர் திருத்தக்க தேவர் சிறுபஞ்ச மூலம் நூலின் ஆசிரியர் வந்து காரியாசன் இது ஒரு அற இலக்கியம் குடும்ப விளக்கு வந்து தற்கால இலக்கியம் இதன் ஆசிரியர் பாரதிதாசன் சீவக சிந்தாமணி என்பது காப்பி இலக்கியம் இதன் ஆசிரியர் திருத்தக்க தேவர் நா காமராசனின் கவிதை நூல் வந்து கருப்பு மலர்கள் நா காமராசனின் கவிதை நூல் எது கருப்பு மலர்கள் திரைப்படமாக வெளிவந்த கோமல் சுவாமிநாதன் நாடக நூல் எது தண்ணீர் தண்ணீர் திரைப்படமாக வெளிவந்த கோமல் சுவாமிநாதனின் நாடக நூல் எது தண்ணீர் தண்ணீர் நோபல் பரிசு பெற்ற எர்னஸ்ட் எமிங்வேவின் குறுநாவல் கிழவனும் கடலும் நோபல் பரிசு பெற்ற எர்னஸ்ட் எமிங்வேவின் குறுநாவல் கிழவனும் கடலும் சாகித்திய அகாடமி பரிசு பெற்ற சிற்பியின் கவிதை நூல் எது ஒரு கிராமத்து நதி எஸ் ராமகிருஷ்ணனின் சிறார் நாவல் எது சாக்ரட்டிஸின் சிவப்பு நூலகம் எஸ் ராமகிருஷ்ணனின் சிறார் நாவல் சாக்ரட்டிஸின் சிவப்பு நூலகம் ஓய்ந்திருக்கல் ஆகாது கல்வி சிறுகதைகளை தொகுத்தவர் யார்னா அரசி ஆதிவள்ளியப்பன் ஓய்ந்திருக்கல் ஆகாது கல்வி சிறுகதை தொகுப்பு அரசி ஆதிவள்ளியப்பன் முதல் ஆசிரியர் என்னும் நூலை எழுதியவர் சிங்கிஸ் ஐத்மாதவ் முதல் ஆசிரியர் என்னும் நூலை எழுதியவர் சிங்கிஸ் ஐத்மாதவ் கல்வியில் நாடகம் என்னும் நூலை எழுதியவர் பிரளையன் கல்வியில் நாடகம் என்னும் நூல் எழுதந்து பிரளையன் கரும்பலக யுத்தம் என்னும் நூலை எழுதியவர் மலாலா கரும்பலக யுத்தம் என்னும் நூலை எழுதந்து மலாலா எகிப்து அரசி கிளியோபாட்ரா குர்க்கை முத்தை அணிந்ததாக பதிவு செய்தவர் யார் பிலினி எகிப்து அரசி பார்த்தேன்னா கிளியோபட்ரா குர்க்கை முத்து அணிந்ததாக பதிவு செஞ்சுருக்காரு இத்தாலி நாட்டைச் சேர்ந்த பிலினி கிழக்கு கரை கிழக்கு கரை பகுதியில் இருந்த புகழ்பெற்று விளங்கிய துறைமுகங்கள் என்னென்ன கிழக்கு கரை பகுதியில் இருந்த புகழ்பெற்று விளங்கிய துறைமுகங்கள் கொள்ளந்துறை எயிர்பட்டினம் அறிக்கமேடு காவேரிப்பூம்பட்டினம் தொண்டி மருங்கை கொற்கை அப்போ கிழக்கு கரை பகுதியில் மிகவும் புகழ்பெற்ற ஏழு துறைமுகங்கள் இருந்திருக்கு ஒன்று கொல்லந்துறை எயிர்பட்டினம் அரிக்கமேடு காவேரி பூம்பட்டினம் தொண்டி மருங்கை கொற்கை அடுத்த கேள்வி மேற்கு கடற்கரை பகுதியில் மேற்கு கடற்கரை பகுதியில் புகழ்பெற்று விளங்கிய துறைமுகங்கள் மங்களூர் நரவு தொண்டி மாந்தை முசிறி வைக்கரை விளிஞ்சம் இந்த கிழக்கு கரை பகுதியிலும் மேற்கு கரை பகுதியிலும் வந்து இந்த தொண்டி என்ற துறைமுகம் வந்திருக்குங்க நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க அப்போ ரெண்டுத்துலையுமே இருக்குது மேற்கு கடற்கரை பகுதியில் புகழ்பெற்று விளங்கிய துறைமுகம்னா மங்களூர் நரவு தொண்டி மாந்தை முசிறி வைக்கரை விளிஞ்சம் நூறாவது கேள்வி தமிழ்நாட்டின் மேற்கு கடற்கரை பகுதியில் சேரர்களின் ஆட்சி எல்லைக்குள் அமைந்த புகழ்பெற்ற துறைமுகம் எது தமிழ்நாட்டின் மேற்கு கடற்கரை பகுதியில் சேரர்களின் ஆட்சி எல்லைக்குள் அமைந்த புகழ்பெற்ற துறைமுகம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா முசிறிதாங்க இதோட ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து இயல் ஐந்து மற்றும் ஆறில் இருக்கிற மிக முக்கியமான நூறு வினாவிடைகளை பார்த்துருக்கிறோம் இந்த வினாவிடைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி டிஎன்ஏபி அண்ட் அதர் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்